வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்முடைய 12வது சீசன்ல 144 நாட்கள் பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் நிலைக்க வேண்டும்ங்கிற சேலஞ்சில கிட்டத்தட்ட 29வது நாள் கிட்ட வந்துட்டோம். பல சகோதரர்கள் கீழே கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க, டேஸ் கவுண்டிங் போட்டுட்டு இருக்கீங்க, அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள் சகோதரர்களே. இன்னைக்கு வந்து நம்ம நிறைய கேள்வி பதில்கள் இருக்கு, சகோதரர்களின் அனுபவங்கள் இருக்கு, எல்லாமே பார்த்துட்டு எல்லாவற்றையும் நாம் மனதில் எடுத்துக்கொண்டு இன்றைய தினமும் பிரம்மச்சரிய பயணத்தில் உறுதியாக கடந்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய வீடியோவை துவங்கலாங்க. அப்புறம் இன்னைக்கு நேரம் இருந்துச்சு அப்படின்னா சிவானந்தரின் மனதை ஊக்குவிக்கும் உலகத்தில் இருக்கும் விஷயங்களை பற்றி அவருடைய கருத்துக்களை நம்ம பார்த்து நிறைவு செய்யலாம். வேக வேகமாக கேள்வி பதில் படிச்சுட்டு வந்துடுறங்க. நம்முடைய பரத் சகோதரர் வந்து கீழே ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருந்தாரு, எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு, ஸோ நான் அதை படித்து காட்டுறேங்க. தன்னை அறிதல் என்றால் என்ன? தன்னை அதாவது தன்னுடைய நெய், மனிதனின் நெய் அப்படிங்கிறது பாலின் பரிணாமமாகிய நெய் ஒரு பண்டம், அது நீண்டகாலம் வரும், ஆனால் பால் நீண்டகாலம் வராது. அதுபோல உனது விந்து சக்தியானது உடலிலும் மூலாதாரத்திலும் பாலாக உள்ளது, அதை யோக பயிற்சிகள் மூலம், அதாவது விந்துஜயம் போன்ற பயிற்சிகள் மூலம் நெய்யாக மாற்றி மேல்நிலையில் வைத்துக் கொள்ளவும், அதுவே தன்னை அறிதலாகும். வாழ்க வளமுடன். நம்முடைய சகோதரர் கிட்டத்தட்ட 42 நாள் கடந்திருக்கிறத போட்டிருக்காரு. இது போலதானுங்க, பிரம்மச்சரிய நாட்கள் அதிகரிக்க அதிகரிக்க நமக்குள்ளேயே வந்து தெளிவுகள் கிடைக்க ஆரம்பிக்கும். நமக்குள்ளேயே தெளிவு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அடுத்தது யாரு வேணும் சொல்லுங்க பாக்கலாம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சித்தர் பாடல்களும் இது போலவே தன்னை அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய அதிசயமான உண்மை. தன்னுடைய நெய், நம்முடைய உயிராற்றல் நெய்யாக மாற்றப்படுகிறது, அது நம்ம பிரம்மசரி ஒழுக்கத்துல இருக்கணும். அடுத்தது விந்துஜயம் போன்ற பயிற்சிகள் செய்யணும், குண்டலினி தவங்கள் செய்யணும். இது போல புரிதல் வந்துருச்சுன்னு வைங்களேன், நம்ம வாழ்க்கையின் பர்பஸ் என்னன்னு தெரிய ஆரம்பிச்சிடும், அப்படியே ஸ்மூத்தா லைஃப் போக ஆரம்பிச்சிடும். 1ஆம் கிளாஸ் பசங்களுக்கு புரியாது, நாய் சூரியனை பார்த்து உழைக்கிற மாதிரி தவறா புரிஞ்சுக்கிட்டு தப்பு தப்பா உளறிட்டு நம்ம கமெண்ட்ஸ் பாக்ஸ்லயே வந்து உளறிட்டு போவாங்க பசங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளவுதான் அப்படின்ட்டு விட்டுற வேண்டியது. ஆனா நாட்கள் பிரம்மச்சரிய நாட்களில் கடந்து வரும் சகோதரர்களுக்கு புரிதல் வர ஆரம்பிச்சிரும். புரிதல் வந்துருச்சு அப்படின்னா தெளிவு கிடைக்க ஆரம்பிச்சிரும். தெளிவு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே தெளிதரும் அந்த சிவநீர் பருக ஆரம்பிச்சிருவாங்க. வாழ்க வளமுடன். அடுத்த கேள்விக்கு வந்துடலாங்க. சகோதரர் வந்து ஒரு முத்திரை பதித்தல் சம்பந்தமா கேட்டிருக்காரு, அதை படிச்சலாம். முத்திரை பதித்தலுக்கான ஒரு கோர்வையான வாக்கியம் கூறுங்கள் அண்ணா, எனக்கு நடக்க வேண்டியவற்றை நான் கீழே குறிப்பிடுகின்றேன் அப்படின்னு போட்டிருக்காரு. அவருடைய கருத்துக்களை நான் படிச்சிடுறேன். உடல் மிகுந்த ஆரோக்கியம் வேண்டும். நான் எனது திக்குவாய் பிரச்சனையால் அவமானம் ஏற்பட்ட காரணத்தினால் அதை செய்து நான் ஒரு சிறந்த பேச்சாளனாக வேண்டும். மற்றவர்களை விட நான் எல்லா விதத்திலும் சிறந்து விளங்க வேண்டும். நான் அனைவரின் முன்னிலையிலும் மிகவும் மதிப்புமிக்க மனிதனாக மாற வேண்டும். நான் தற்போது பலவீனமான நிலையிலிருந்து மீண்டெழுந்து மிகவும் ஆளுமை மிக்க மனிதனாக மாற வேண்டும். இதற்கான சக்திமிக்க வாக்கியம் சொல்லுங்கள். நான் என் மனசாட்சியின் மேல் சத்தியமாக சொல்கிறேன் அண்ணா, 29 நாள் சுய இன்பம் செய்யவில்லை, ஆபாச படம் மட்டும் ஒரு 4 முறை பார்த்தேன், அதையும் நிறுத்திக் கொள்கிறேன். எனக்கு நைட்ஃபால் வருமா ஆகுமா என்று தினமும் சந்தேகம் உண்டாகிறது, ஆனால் என் உறுப்பை பார்த்தால் அவ்வாறு ஒன்றும் தெரியவில்லை. எனது கீழ் அடையிலும் கரை ஒன்றும் இல்லை, ஆதலால் விந்து எந்த வழியில் வெளியேறுகிறது என்று குழப்பமாக உள்ளதுன்னா எனது உறுப்பின் தினமும் எரிச்சல் உள்ளது. வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, நீங்க இவ்வளவு சொல்லியிருக்கீங்க, பயிற்சிகளை செஞ்சுட்டு இருக்கீங்களான்னு எனக்கு போடல. விந்துஜயம் பயிற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஆற்றலை மேல்நிலையில் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆற்றல் கன்சியூம் ஆகிட்டே தான் இருக்கும், நைட்ஃபால் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. நீங்க இன்னும் உணவில் ஆற்றல் அதிகமா இருந்து நீங்க செய்யும் செயலில் அதை விட குறைவான செயல்கள் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உடம்பு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எக்ஸஸாக இருக்கிறது எங்கே தான் போகும், அது ஏதேனும் ஒரு விதத்தில் போயிட்டு தான் இருக்கும். ஆகவே நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலச்சிட்டு இருக்கும் அதே சமயங்களில் பயிற்சிகளிலும் ஆழ்ந்த கவனத்தோடு முதல்ல ஒரு சில 48 நாட்கள் கடந்து வந்துடணும், சரிங்களா? நான் வந்து 15 வருஷமா ஆற்றல் விரயம் பண்ணுவேன், 15-20 நாள் எல்லாமே மாறி போயிடணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஆகவே ஒரு பொறுமையை நீங்கள் கடந்து வாங்க. இப்போதான் 28 நாளே வந்திருக்கீங்க, ஒரு 48 நாள், ஒரு 3 மண்டலங்கள் நீங்க கடந்து வரும்போது இந்த முத்திரை பைத்தல்கள் சொல்லுவதற்கான தேவையே இல்லாம போயிடும். நீங்க வலிமையான வாக்கியம் கேட்கறீங்க, ஆனா அதே சமயத்துல உடல் ஆரோக்கியமா இருக்கணுங்கிறது நல்ல விஷயம்தான். அப்புறம் திக்குவாய் பிரச்சனை சரியாகணும் அப்படின்னா ஓகே, சரியாக வேண்டும் என்பதுதான் நல்லதுதான், இல்லைன்னு யாருமே சொல்லலை. ஆனா யோசிச்சு பாருங்க, ஒரு சிலருக்கு பிறவியிலேயே சில குறைபாடுகள் இருக்கலாம்,
பிறவியிலேயே சில விஷயங்கள் மாற்ற முடியாததா வந்திருக்கலாம் ஆச்சுங்களா. நான் அதையவேதான் மாத்தி ஆகணும்ட்டு உங்க மொத்த ஆற்றலையும் முடியாத விஷயத்த என்னுடைய பூனைக்கு வந்து வாழ் கொம்பு முளைக்கணும்னு சொல்லிட்டே இருந்தா அது சில சமயம் முளைக்காமலும் போய் இறைவன் கொடுப்பதை மனப்பூர்வமா ஏத்துக்க பழகுங்க. சரியா, உங்களுக்கு வாய் குரல் சரியா வரல அப்படின்னா அக்செப்ட் பண்ணிட்டு வேற எந்த விதத்துல உங்களுக்கு ஒரு இடத்துல இறைவன் குறை கொடுத்திருந்தா இன்னொரு விதத்துல உங்களுக்கு எந்த விதத்துல உங்களுக்கு வலிமை கொடுத்திருக்கிறாரோ அதற்கு நன்றி செலுத்தி அந்த வகையில முன்னேறுவதற்கு முயற்சி பண்ணுங்க. சரியா, என்னால சரியா நடக்க முடியல அப்படிங்கும்போது சில விஷயங்களை வந்து அது ஓகே நடக்க முடியலையா, ஒரு சில உறுப்புகள் வளரவே இல்லையா, சரி அதையவே ஏன் நீங்க கவனிக்கிறீங்க, இறைவன் நமக்கு இவ்வளோ கொடுத்துருக்காரு, ஓகே எனக்கு இந்த கர்ம வினையினால் இதுதான் கிடைச்சிருக்கு, அடுத்து நான் என்ன பண்ணலாம், அடுத்து என்னை எப்படி மேம்படுத்திக்கலான்ட்டு அந்த காலையவே அந்த வாயவே பிடிச்சி தொங்காம வேற என்ன பண்ணலாம் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு. நீங்க சொல்றீங்களே மற்றவர்களை விட எல்லாவற்றிலும் சிறந்து விளங்க வேண்டும் அப்படின்னாலும் அதுலயும் ஒரு டிராபேக் வரும். வல்லவனுக்கு வல்லவன் இவ்வையகத்தில் உண்டுங்கிற மாதிரி நம்ம ஒருத்தரை பார்த்து ஓடுறோம் இல்லைங்களா, அப்பவே நம்ம என்ன பண்ணிடுறோம், அவனை விட நான் பெஸ்டா வரணும்னு நீங்க நினைச்சிட்டீங்கனாலே உங்க ஆற்றல் முழுக்க அவங்ககிட்ட போய் நீங்க பலவீனம் அடைவீங்க. புரியுதா, உங்களுடைய எனர்ஜி இன்னொரு பக்கம் குவிதல் ஆயிரும், உங்க மேல இருக்காது. நான் என்ன சொல்றேன்னா உங்களை வலிமைப்படுத்தி கொள்ளுங்கள். புரிஞ்சுதுங்களா, முத்திரை பதித்தல் நீங்க கேட்டதுக்கு நான் சொல்றேன், நல்ல உடல் நலம் வேணும், நீங்க உங்களைதான் கவனிப்பீங்க, நல்ல உடல் நலத்தோடு வருவீங்க. ஆச்சா, நீண்ட ஆயுள் வேணும், அப்போ நீங்க உங்களைதான் கவனிப்பீங்க, வலிமை அடைவது நீங்கள் தான். நிறை செல்வம் வரணும், உங்களுக்கு குறை ஏற்படாத அளவில் பொருளாதார நிறைவுகள் வந்துட்டு இருக்கணும். உயர் புகழ் வரணும் உங்களுக்கு, நீங்க சொல்லும் முத்திரை பதித்தல்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்றதா இருக்க வேண்டுமே ஒழிய அடுத்தவர்களை பார்த்து அங்க கம்பாரிசன் பண்ணி அங்க போய் சிக்கி சீரழியிற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்க நல்லா கவனிங்க, முதல் சைக்கிள் ஓட்டி இப்பெல்லாம் சைக்கிள் ஓட்டி பழகிறாங்களான்னு தெரியல, சைக்கிள் ஓட்டி பழகும் போது அங்க விட்டுறக்கூடாதுன்னு போய் அங்க விழுந்துருவாங்க. நான் வாய் பேசணும்ட்டே சொதப்பிட்டு இருப்பாங்க ஆச்சுங்களா. முதல்ல அதெல்லாம் விடுங்க, நீங்க உங்களை இம்ப்ரூவ் பண்ணுவதற்கு அடுத்த கம்பேரிசனோ பாஸ்ட் கம்பேரிசனோ ஃபியூச்சர் கம்பேரிசனோ வேண்டியதில்லை. முத்திரை பைத்தல் சொல்லுவது நீங்க சொன்னது இதுதான், அனைவர் முன்னிலையிலும் மதிப்பு மிக்க மனிதனாக மாற வேண்டும், நான் தற்போதுள்ள பலவீனமான நிலையில் மீண்டெழுந்து ஆளுமை மற்றும் திறன் மிக்கவனாக மாற வேண்டும் சொல்லியிருக்கீங்களே, இதெல்லாம் உங்களை மேம்படுத்திக்கிற விஷயங்களே வருது ஆச்சுங்களா. அடுத்தவர்களை கம்பேர் பண்ணக்கூடாது, நம்ம கிட்ட இருக்கிற குறைபாடுகளை ஏற்றுக்கொள்ள பழகணும். நீங்க ஒண்ணு அக்செப்ட் பண்ணிக்கணும், ஒரு நீங்க கிட்ட என்ன குறை இருக்கோ அதை ஏத்துக்கோங்க, முதல்ல ஏத்துக்க பழகுங்க, அதை எதிர்த்து போராடுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க, ஏத்துக்கோங்க. ஏற்றுக்கொண்டு பாசிட்டிவான முத்திரை பதித்தல், நல்ல உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம், ஓகே இது எல்லாமே தேவை, உங்களை இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்ததாக பெற்று மென்மேலும் சிறப்பாக வலிமையான மனிதனாக வாழ்வேன் அப்படியே போட்டு முடிச்சிடலாம், ஆனா நீங்க அதை சொல்லிட்டே இருக்கலாம். இதுல உங்க செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான கோல்ஸ் நீங்க எதனாவது கொடுத்துருந்தீங்கன்னா அதை ஆட் பண்ணி நீங்க பண்ணுங்க. அடுத்தவங்களை கம்பேர் பண்ணிட்டு முன்னேறது, அடுத்தவங்களை இல்ல உங்களை வந்து உங்ககிட்ட இருக்கிற குறைகளுக்கு எதிராக நீங்க போராடுறன்னு கத்தி சொல்லிட்டு அதை இறைவனுக்கு எதிராகவே போராடுற மாதிரி சுத்திட்டு இருக்கிறது இப்படியெல்லாம் வேண்டாம் சரிங்களா. நான் சொன்னது புரியுதா பாருங்க, பாசிட்டிவாக உங்களை மேம்படுத்தி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக சொல்லப்பட்ட முத்திரை பைத்தல்களாக நீங்க சொல்லணும் சரிங்களா. நீங்களே வடிவமைச்சு திரும்பவும் எனக்கு அனுப்புங்க. வாழ்க வளமுடன். 29 நாட்களாக நான் செய்யல, அதுக்காக நைட் ஃபால் ஒன்றும் வரல, எங்க போச்சு அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க சரியா. நீ உங்கள் மனம் தூய்மையா, 4 தடவை ஆபாச விஷயங்கள் பார்த்துருக்கீங்க, அப்போ அது தவறு, அதை நீங்க விட்டுறன்றிருக்கீங்க, விட்டுருங்க. அப்புறம் உங்க மனசு வந்து நீங்க காம எண்ணங்களுக்குள் போகாம இருந்தா உங்களுக்குள் உயிரணுக்கள் உற்பத்தி ஆகிறதே கம்மி தான் ஆகாது, அவ்வளவு சீக்கிரம் விந்து சக்தியா மாறாது, அது வேற வேற இடங்கள்ல மனமா மாறி போயிட்டே இருக்கும், வேற வேற வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதுல போயிட்டே இருக்கும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அண்ணா வணக்கம், 2 இயர்ஸுக்கு மேலே பிரம்மச்சரியம் நைட் ஃபால் 3 டேஸ் ஒன்ஸ் வந்து டெய்லி இப்படி வந்துட்டே இருக்கும். நான் லாஸ்டாக ஃபியூ மந்த்ஸ் விந்துஜயம் பயிற்சி 3 டைம் பண்ணுவேன், மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் நான் தீட்சை எதுவும் வாங்கவில்லை, ஆனால் எனக்கு தலை மேலே ஸ்டோன் இருப்பது போலவும் சிவலிங்கம் இருப்பது போலவும் கடந்த சில நாட்களாக உணர்ந்து அப்படியே இருப்பேன். வேலை செய்து மனம் எப்போதும் அமைதியாக உள்ளது, எந்த சிந்தனையும் இல்லை, விந்து வெளியேறுவது இல்லை, இரவில் 15 நாளுக்கு மேல ஆகுது, இப்படி இப்போதான் ஃபீல் பண்றேன். அண்ணா இந்த ஃபீல் பண்ண இதுக்கு முன்னாடி இது இப்படி ஃபீல் பண்ணதில்லை, நைட் ஃபால்னால ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் இப்படி நடக்குதே அப்படின்னு, ஆனா இப்போ அந்த மாதிரி இல்லை, கர்மா கொஞ்சம் கம்மி ஆயிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர். உண்மைதான், கர்ம வினைகள் கழியும் போது கர்மாவிற்கான வினைகள் கழியும், வினைகள் இருக்கும்போது அந்த கரு என்ன கருவிற்கான மாலின் வழியாக வெளியேறி 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 அந்த வினைகள் இருக்கும் வரை போயிட்டே இருக்கும்.
எப்ப அந்த கருவிக்கான வினைகளை நீங்க தவிர்த்து மனம் தூய்மை அடைந்து நாட்கள் செல்ல செல்ல மனசு எம்டியாகி ஆற்றல் மேல வந்து ஆற்றல் தலைபாகத்திலேயே நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிடுறீங்களோ, கரு கரு வந்து கரு குருவா மாறி மேலேயே இருந்துட்டு இருக்கு. வாழைப்பெண், நீங்க எப்பப்பெல்லாம் உங்க ஆற்றலை மேல்நிலையில் வச்சிருக்கீங்களோ, விந்துஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு வச்சிருக்கீங்களோ, அப்போதெல்லாம் உங்களுக்கு நைட் ஃபால் ஆகிறது டிராஸ்டிக்கலா குறைஞ்சிரும். அதற்காகத்தானே நம்ம தீட்சை கொடுக்குறோம், அதுக்குத்தானே விந்துஜெயம் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்றோம். அது ஒரு சிலருக்கு கைவல்யமாகி வந்து சித்தி அடைஞ்சு வர்றதுக்கு கொஞ்சம் காலம் எடுத்துரும். இதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான், ஒரு வருடம் இரண்டு வருடம் என்பதே ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் ஒரு சிலருக்கு. அப்படி இருக்கும்போது எல்லாமே நன்மைக்குதா அப்படின்ட்டு பிரம்மச்சரியத்தை உறுதியா வாங்க. வாழ்க வளமுடன். அடுத்து சகோதரர் கேட்டிருக்காரு, மை ஏஜ் இஸ் 50, 50 இயர்ஸுக்கு உண்டான மெச்சூரிட்டி இல்ல, நோட் மீ, ஸ்டில் ஐ மாஸ்டர்பேட் டெய்லி வித் மோர் பிளஸர், ஐ ஸ்டார்டெட் மாஸ்டர்பேஷன் இன் மை 20 இயர்ஸ் ஏஜ், நவ் மை ஏஜ் இஸ் 50, ஐ ஷல் என்ஜாய் மாஸ்டர்பேஷன் வித்தவுட் எனி குற்ற உணர்ச்சி இல்லாமல், different types of ஆபாச படங்கள், ஐ ஸ்பெண்ட் வில் ஸ்பெண்ட் மணி ஆன் திஸ் பிளஸர்ஸ் அண்டு வீணாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நோ எய்ம், நோ டாஸ்க், நோ கமிட்மெண்ட்ஸ், நோ குற்ற உணர்ச்சி, மாஸ்டர்பேஷன் இஸ் மை ஃபுல் டே ஒர்க், வாட் ஐ ஷுட் டூ, ஹவு கேன் ஐ குவைட், ப்ளீஸ் டெல் மீ பர்சனலி யுவர் வாய்ஸ். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர். 50 வயசு ஆயிட்டு தினமும் ஆற்றல் விரயம் பண்ணிட்டு தினமும் வந்து நம்ம வந்து இதையே தொழிலாக செஞ்சு கொண்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? ஆற்றல் விரயம் பண்ணிட்டு இருக்கிறேன், டெய்லி ஆற்றல் விரயம் பண்ணிட்டு டெய்லி வந்து அப்படி அதாவது குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுங்கிற மாதிரி என்ன சொன்ன மன உறுதி குறைஞ்சிட்டே வந்து வயதாகி கொண்டே போய் பலவீனம் அடைஞ்சு கடைசியில அதுவே நல்லா இருக்கு அதுவே நல்லா இருக்குன்ட்டு அந்த நாய் தன் உடலில் இருக்கும் கடைசி சொட்டு ரத்தங்களை சுவைத்து கொண்டு இருக்கும்போது நம்ம என்னத்தை சொல்ல முடியும் சொல்லுங்க? அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் தாண்டிடுச்சுன்னா அது திருந்தி வெளியில வர்றதே கஷ்டம். இப்ப நீங்க என்ன பண்ண முடியும்? நீங்க இருக்கும் இடத்த மாத்த முடியுமா பாருங்க. எங்க இருக்கீங்களோ அங்கிருந்து மாறி திருவண்ணாமலையில போய் ஒரு 48 நாள் பிக்ஷை எடுத்து சாப்பிடுங்க. அங்க இருக்கிற துறவிகளோடு வேற என்ன சொல்ல முடியும்? ஒரு 48 நாள் வெறும் காவி வேட்டி காவி துண்டு மட்டும் எடுத்துட்டு போயிட்டு அங்க அன்னதானம் போடுவாங்கல்ல, ஒரு 48 நாளைக்கு பிக்ஷை எடுத்து சாப்பிடுங்க. வேற எதுவுமே எனக்கு சொல்றதுக்கு தெரியல. நம்ம இருக்கும் இடம் அவ்வளவு தூரம் ஒரு மோசமான சூழ்நிலையில் நீ பழக்க தோஷத்தில் பழக்க பதிவுகளில் பதிஞ்சு கிடக்கு. நீங்க இருக்கிற இடம் அங்க இருந்து நீங்க உங்களை வலிமை அடையணும் என்றால் திருவண்ணாமலை போயிட்டு வாங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி. நீங்க ஐயப்ப சாமிக்கு மாலை கோயிலுக்கு மாலையே போட்டாலும் இந்த சிற்றின்பத்திலிருந்தெல்லாம் விடுபடுற அளவுக்கான பக்குவத்துல கடந்தாச்சு. இப்ப என்ன பண்ண முடியும்? ஒரே வழி, விட்டுருங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டு ஒரு 48 நாளைக்கு உணவே எடுத்துக்கொள்ள மாட்டேன், இறைவனா என்ன கொடுக்குறானோ அதை நான் வாங்கி சாப்பிட்டுக்குவன்ட்டு திருவண்ணாமலை போயிருங்க. திருவண்ணாமலை ஏன் நம்ம சொல்றேன்னா அங்க உணவு கொஞ்சம் எளிமையா கிடைக்கும் சரிங்களா? உங்களுக்கு மனம் தளரும் போது குறைஞ்சபட்சம் உணவுக்காக திரும்ப ஓடி வந்துட மாட்டீங்க. ஒரு 48 நாள் ஒரு தார்பாய் வாங்கிட்டு போய் போய் படுங்க. அங்க முடியுமா பாருங்க, முயற்சி செஞ்சு பாருங்க. நம்மனால முடியல, என்னால முடியல, நம்ம படிச்ச புத்தகங்கள்னால முடியல, அவ்வளவு விஷயங்கள் அறிவை சேர்த்து சேர்த்து வச்சுக்கிறதுனால முடியல. அப்போ இறைவன் தானே கதி, இறைவன் மேல தன் இறைவன் கிட்ட நம்மளை அர்ப்பணிச்சிட வேண்டியதுதானே. மொபைல் போன் எல்லாம் தூக்கி வீசிட்டு போய் ஒரு 48 நாளைக்கு அங்க சரண்டர் அடைஞ்சிருங்க. வாழ்க வளமுடன். அடுத்ததாக நம்முடைய சிவானந்தரின் பல்வேறு முக்கியமான விஷயங்கள் இருக்கு, அதை பற்றி இன்னைக்கு பாத்துருவாங்க. குறிப்பா சிவானந்தர் வந்து பெண் அப்படிங்கிற விஷயத்த பத்தி ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் எழுதியிருப்பாரு. அது அந்த விஷயம் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சில முறை படிச்சிருப்போம். ஸோ அதை நம்ம திரும்பவும் வந்து பார்ப்போம் ஆச்சுங்களா. இது வந்து ஆண்கள் தன்னுடைய தனக்குள் இருக்கும் லஸ்ட்களை அழுக்குகளை குறைத்து கொள்ளுவதற்காக இல்லது சுத்தமா துடைத்து அழிப்பதற்காக எடுத்துக்கொள்ளுங்கள். பர்சனலா யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. இதற்காக வீரம் கொண்டு போய் பெண்களிடம் போய் போராட்டம் பண்ணாதீங்க. அது என்ன ரியாலிட்டின்னு சிவானந்தர் பார்வையில் அவர் எழுதிய விஷயங்களை நான் உங்களுக்கு அறிவுக்கண் வெளிப்படைய வேண்டும் என்று நாம் சொல்றோம் சரிங்களா. படிச்சு படிக்கிற பாருங்க. வைராக்கியத்தை தூண்டுவதற்காக மனிதர்களின் திருஷ்டியிலிருந்து எங்கெங்கு ஸ்திரீகள் கண்டிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் பெண்களின் திருஷ்டியிலிருந்து மனிதர்களின் கண்டனமும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை முதலில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது நம்ம வைராக்கியம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பெண்களை நம்ம குறைவா சொல்ல வேண்டிய சூழல் வந்து சில விஷயங்கள் சொன்னாலும் அதே மாதிரியே பெண்களின் பார்வையிலிருந்து ஆண்களும் குறைவாகத்தான் மதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. ஸோ இது எதிர்பால் இனம் அப்படிங்கிறது ஒருவருக்கொருவர் எவனாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கிறது சாஸ்வதமான உண்மையா இருக்கிறது. ஏன்னா ஆற்றல் விரயம் ரெண்டு பக்கம் பலவீனத்தை அடைஞ்சு வயது முதிர்ச்சி விரைவாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனால அதுல இருந்து விடுபடுவதற்கு நாம் சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் வந்து கொஞ்சம்
வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பொருந்தாமல் இருக்கலாம், அவர்கள் இதை இக்னோர் பண்ணிருங்க. ஆச்சுங்களா, நான் படிச்சுட்டு வரேன். திருமணம் ஒரு சாபம், அது வாழ்நாள் முழுமையும் ஒரு கால்கட்டு, அது ஒரு மிகப்பெரிய பந்தம். காமத்தால் நிறைந்துள்ள மனமாகாத ஒருவன் தனக்கு மனைவி இல்லாததால் துன்புறுவதாக எண்ணுகிறான். ஒரு நேரம் சுதந்திரமாக இருந்தவன் இப்போது சம்சாரமாகிய நுகத்தடியில் பிணைக்கப்பட்டு கைகளும் கால்களும் கட்டப்பட்டு அனுபவம் கட்டப்பட்டு இருக்கிறான். இதுவே எல்லா மனமானவர்களின் அனுபவம். மனமான பிறகு அவர்கள் அழுகிறார்கள். காமத்தின் மூலம் இவ்வுலகில் பிச்சைக்காரர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படுகிறது. மானிட துயரங்களின் அளவை நன்றாக உணர்ந்தவன் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க துணிய மாட்டான். ஓயாத வெறுப்புக்கும் துன்பத்துக்கும் மூல காரணம் பெண். அவள் மிகப்பெரிய பந்தம். வாழ்க்கையின் உயரிய உன்னதமான நோக்கமாகிய அனுபூதியை, ஆத்மானுபூதியை கேவலம் மயக்கமூட்டும் ஒரு பெண்ணை மகிழ்விப்பதற்காக ஒருவன் தியாகம் செய்ய முடியாது. மனைவி வெறும் ஆடம்பரம், அது இன்றியமையாதது அல்ல. மனமான பிறகு ஒவ்வொரு குடும்பஸ்தனும் அழுகிறான். என் மகன் டைபாய்டு காய்ச்சலால் நோய்விட்டிருக்கிறான். என் இரண்டாம் மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும். நான் அதிக கடன்களை அடைக்க வேண்டும். தனக்கு ஒரு காசு மாவளை வாங்கி தரும்படி என் மனைவி என்னை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறாள். என் மூத்த மருமகன் சில நாள்களுக்கு முன் இறந்து விட்டான் என்று இப்படியாக அவன் அலறுகிறான். இப்பேற்பட்ட துன்பங்கள் எல்லாம் வாழ்க்கையில் சாதாரணமானவையே. கணவனின் வாழ்க்கையை பாழாக்கும் ஒரு கூரிய வாள் மனைவி. அதே போல் கணவனும் மனைவியின் வாழ்வை பாழாக்கும் ஒரு கூரிய வாள் தான். அதே போல் கணவனும் அனுசூயையும் சாவித்ரியையும் மிக மிக அரிது. பொன் காசு மாலையும் பனாரஸ் பட்டுப்புடவையும் காஞ்சிபுரம் பட்டுப்புடவையும் உறுதிய காலத்தில் கேட்ட பொழுது வாங்கி கொடுக்காவிட்டால் மனைவியின் கண்களில் அனல் வீசுகிறது. கணவனுக்கு நேரத்தில் உணவு கிடைப்பதில்லை, கொடிய வயிற்று வலி என்று பொய்க்காரணம் சொல்லி படுக்கையில் படுத்து கொண்டு விடுகிறாள். உன் வீட்டிலும் உன் நண்பர்கள் வீட்டிலும் தினசரி வாழ்க்கையிலும் இவ்வித பரிதாபகரமான காட்சியை தினம் தினம் நீயே பார்க்கலாம். உண்மையில் நான் உனக்கு அதிகம் சொல்ல வேண்டியது இல்லை. ஆகையால் சாந்தி அமைதியோடு திருமணம் செய்துகொள். வைராக்கியமாகிய நல்ல குணமுள்ள மகனையும் விவேகமாகிய பெருந்தன்மையுள்ள மகளையும் பெறு. உன்னை அமரனாக்கும், உன்னை மரணமற்றவனாக்கும். ஆத்ம அனுபூதியாகிய ஆத்ம ஞானமாகிய மிக்க சுவையுள்ள கனியை உன். உன் மனைவி இளமையோடும் அழகோடும் இருக்கும்போது அவள் சுருண்ட தலைமுடியையும் சிவந்த கன்னங்களையும் அழகான மூக்கையும் பளபளப்பான தோளையும் வெண்மையான பற்களையும் நீ பாராட்டுகிறாய். அதாவது ஏதாவது ஒரு முற்றிய குணப்படுத்த முடியாத நோயால் அவள் தன் அழகை இழக்கும் போது உனக்கு அவளிடத்தில் கவர்ச்சி இல்லை. இதுவேதா பெண்களிடத்திலிருந்து ஆண்களுக்கும் பெறப்படுகிறது. நீ உன் முதல் மனைவியை ஆத்மபாவத்தோடு நேசித்திருந்தால் உனக்குள்ளும் உன் மனைவிக்குள்ளும் இருக்கும் ஆன்மா ஒன்றே என்ற பரந்த அறிவு உனக்கு இருக்குமானால் அவளிடத்தில் உனக்கும் அன்பு தன்னலமற்றதாக பரிசுத்தமானதாக நிரந்தரமானதாக அழியாததாக மாறுபடாததாக இருந்திருக்கும். எப்படி பழைய கற்கண்டையும் பழைய அரிசியையும் நீ அதிகம் விரும்புகிறாயோ அதே போல் ஞானத்தால் ஆத்மபாவம் பெற்றிருந்தால் உன் மனைவி முழுமையடையும் போது கூட நீ அவளை மேலும் மேலும் நேசிப்பாய். ஞானம் அறிவு அன்பை அதிகரிக்கிறது, நிலைத்திருக்கக்கூடியதாக செய்கிறது. எவன் தன் மனைவி குழந்தை செல்வம் ஆகியவற்றில் மிகவும் பற்றுள்ளவனாக இருக்கிறானோ அவன் தன் ஆன்மீக பாதையில் ஒரு சிறிது கூட முன்னேற்றம் அடைய போவது இல்லை, அடைய மாட்டான். பகுத்து அறியும் அறிவு இன்றி மனைவி குழந்தை வீடு செல்வம் பொருள் இவற்றை பற்றி கொண்டிருப்பதால் நீ உன்னுடைய உண்மையான தெய்வீக தன்மையை மறந்துவிட்டாய். நீ இறக்கும் போது காதருந்த ஊசி கூட உன்னுடன் வரப்போவதில்லை. நீ செய்த நல் வினையும் தீ வினையுமே உன்னை பின்தொடரும். உன் வினைகளையும் நோக்கங்களையும் கொண்டே கடவுள் உன்னை மதிப்பிடுவார். நான் என் இளம் மனைவியோடு எப்போது இன்பமாக வாழ்வேன் என்று காமத்தால் நிறைந்த ஒரு மனமாகாதவன் எப்போதும் நினைக்கிறான். எப்போது தன் மனைவியின் பிடியிலிருந்து விடுபட்டு கொண்டு ஒரு ஆன்மாவின் மீது தவம் தியானம் செய்ய காட்டுக்கு செல்வேன் என்று வைராக்கியமும் விவேகமும் உருவாகிய ஒரு குடும்பஸ்தன் எப்போதும் நினைக்கிறான். பந்தத்திற்கும் விடுதலைக்கும் காரணம் மனமே. இந்த மனதை அழித்து ஆன்மாவில் அமைதியடை.
நீ பெண்ணின் விருப்பு வெறுப்புக்கு உட்பட்ட ஒரு விளையாட்டு பொம்மையாக மாறிவிட்டாய். நீ எண்ணற்ற ஆசைகளுக்கும் மன எழுச்சிகளுக்கும் காமத்திற்கும் அடிமையாகிவிட்டாய். நீ பரிதாபமாகிய இந்த பரிதாபமான நிலையிலிருந்து எப்போது முன்னுக்கு வரப்போகிறாய்? விஷம் போன்ற உலகப் பொருள்களில் முன்னும் பின்னும் இன்பமில்லை என்னும் அறிவை பெற்றிருந்தும் எவன் அவற்றில் தன் மனதை ஈடுபடுத்தி தன்னை சிக்க வைத்துக் கொள்ளுகிறானோ அவன் கழுதை என்று அழைப்பதற்கு கூட தகுதியுடையவன் என்று யோக வாசிரத்தில் காணலாம், யோக வாசிஷ்டத்தில் காணலாம். மானிட அன்பு என்பது ஒன்றுமே இல்லாதது, நம்பத்தகாதது. அது வெறும் மிருக கவர்ச்சி, அது வெறும் காமம் அல்லது மன எழுச்சி, அது கேவலம் சிற்றின்ப ஆசை, அது தன்னலத்தின் மீது கொண்ட நேசம், அது மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது, அது கபடமானது, வெறும் வெளி வேஷம். தன் கணவன் வேலையில்லாமல் திண்டாடினால் அவனை மனைவி மதிப்பதில்லை. ஏதாவது ஒரு கொடிய நோய் காரணமாக அவள் தன் அழகை இழக்கும் போது கணவன் அவளை வெறுக்கிறான். என் அன்பார்ந்த மனிதனே, நீ உண்மையான நிரந்தர அன்பை கடவுளில் மட்டுமே காண முடியும். அவனுடைய அன்பு என்றும் மாறுபாடு இல்லாதது. ஒரு பெண்ணினுடைய உருவத்தின் எண்ணம் மனதின் அமைதியை குலைக்கிறது. காமம் மிகவும் சக்தி வாய்ந்தது. அது ஒரு அழகிய பூவால் ஆக்கப்பட்ட வில் இல்லை. அதனிடத்தில் மோசனா, ஸ்தம்பனா, உன்மதனா, சோஷனா, தாபனா, அதாவது மயக்கம், உணர்ச்சி, மழுக்கம், வெறி, சோகம், தாபம் போன்ற 5 அம்புகள் இருக்கின்றன. இக்கொடிய அம்புகளை விவேகம் மற்றும் ஆராய்ச்சி மற்றும் பக்தி மற்றும் ஆழ்ந்த சிந்தனை முதலியவற்றால் அழிக்க வேண்டும். காமத்தை வென்றுவிட்டால் அதனுடைய சகாக்களாகிய கோபம், லோபம் முதலியவை சக்தியற்று போய்விடும். பெண் அன்பின் முக்கிய கருவி. அது இது அழிக்கப்பட்டு விட்டால் அந்த படையை மிக விரைவில் வென்றுவிடலாம். சேனை தலைவன் கொல்லப்பட்டு விட்டால் அந்த சேனையை கைப்பற்றுவது எளிதாகி விடுகிறது. முதலில் காமத்தை வெல், பிறகு அதனுடைய சகாக்களில் ஒன்றாகிய காமம் முதலான பல்வேறு வகையான துன்பங்களிலிருந்து விடுபட்டு விடலாம். புலி ஒருமுறை மனிதர்கள் இரத்தத்தை சுவைத்து விட்டால் அது பிறகு எப்போது மனிதர்களையே தேடி சென்று கடிக்கிறது. அதே போல மனம் ஒருமுறை சிற்றின்பத்தை அனுபவித்து விட்டால் அது எப்போதும் அந்த இன்பத்தை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாடி செல்கிறது. சிற்றின்பத்துக்கு பிரச்சனையே இதுதான், சுயின்பம் அனுபவிச்சு பழகிட்டா அது பின்னாடியே போயிட்டு இந்த இன்பத்துல சிக்கி அதுக்கு ஒரு உடம்புக்கும் மனசுக்கும் அந்த இன்பத்தை காட்டினா அதுலதான் ஓடிட்டு இருக்கு. இப்போ சுயின்பம் பண்றது, இனப்பெருக்க செயல்பாடுகள் ஈடுபடுறது, ஆற்றல் விரயம் பண்றது எல்லாம் இன்பத்து பின்னாடி ஓடுற பழக்கம்தான் காரணம். ஒழிய இயல்புல அது இல்லை. நாமளா ஒரு கெட்ட பழக்கத்தை பழகி வச்சிருக்கிறதுனால அது நம்மளை இழுத்துட்டு போயிட்டே இருக்கு. அப்ப அதுக்கு என்ன ஆகுதுங்க, நம்ம ஒரு போதைக்கு அடிமையாயிருக்கும், அந்த போதையிலிருந்து விடுபடும். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். இடைவிடாத விசாரணையாலும் பிரம்ம அனுபவத்தாலும் மனதில் உள்ள காம எண்ணங்களையும் பழக்க வழக்கங்களையும் மறக்கடிக்க வேண்டும். சிற்றின்பம் பொய்யானது, சிற்றின்பம் உபயோகமற்றது, சிற்றின்பம் பொய் தோற்றமானது, சிற்றின்பம் துன்பங்களோடு கூடியது என்று மனதுக்கு அரை கூவி அடித்து சொல்லி நன்றாக புரிந்து கொள்ள செய். ஆனந்தம், சக்தி, ஞானம் முதலிய ஆன்மீக வாழ்க்கையில் உள்ள அனுகூலங்களை இடைவிடாது மனதிற்கு எடுத்துச் சொல். உன்னதமான நிரந்தர வாழ்க்கை ஆன்மாவில் தனக்குள் ஒடுங்கி அமைதியில் தவமாற்றுவதிலேயே கிடைக்கும் என்றும், கண்டிப்பாக வெளி உலக விஷயங்களிலும் விஷய போகங்களிலும் இல்லை என்றும் உறுதியாக புரிந்துகொள். இவ்வித கருத்துக்களை இடைவிடாது கேட்பதன் மூலம் மனம் தன் பழைய பழக்கங்களை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுவிடும். பணிவு, பாசாங்கு இன்மை, தீங்கின்மை, மன்னித்தல், நேர்மை, குருவுக்கு சேவை, தூய்மை, தன்னடக்கம், விஷய வஸ்துக்களில் பற்றின்மை, அகங்காரமின்மை, பிறப்பு இறப்பு முதுமை நோய் இவற்றிலுள்ள துன்பத்தையும் கேட்டையும் ஆராய்ச்சி செய்தல், ஆசையின்மை, மனைவி மகன் வீடு இவற்றில் பெரிதும் அபிமானமின்மை, வேண்டிய வேண்டாத நிகழ்ச்சிகளில் எப்போதும் சம மனநிலையோடு இருத்தல், வேறு எந்த பொருள்களிடத்தும் பற்றில்லாமல் யோகத்தின் மீது யோகத்தின் மூலம் மன உறுதியோடு கூடிய பக்தி, ஏகாந்த இடங்களுக்கு அடிக்கடி செல்லுதல், மனித சங்கமத்தில் கூட்டா சேர்ந்து கும்மி அடிக்கிறதுலாம் பெரிய ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது, ஆன்மை ஞானத்தில் நிலை பெறுதல், அது கபடமானது, வெறும் வெளிவேஷம், தன் கணவன் வேலையில்லாமல் திண்ட, வாழ்க வளமுடன். சில திரும்பவும் அதே வருது சகோதரர்களே, இவ்வளவுதான். இந்த மாதிரி நம்ம மனச ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு இப்ப எவ்வளவு வீடியோஸ் போட்டிருக்கோம் பிரம்மச்சரியத்தை பத்தி. பிரம்மச்சரியத்துக்காக மட்டுமே தானே நம்மளோட சேனல் இருக்கு. 5 வருஷமா பிரம்மச்சரியத்தை மட்டும்தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். புரிஞ்சுக்கோம்,
நீங்க உலகத்துல போய் எந்த விஷயத்த நீங்க கத்துக்கொண்டாலும், உலகத்துல யார் என்னத்தை சொல்லி கொடுத்தாலும், பிரம்மச்சரியம் போதிக்கப்படாத இடம் வெறும் சக்கை. புரிஞ்சுதுங்களா? பிரம்மச்சரியத்தை போதிக்காது ஒருவர் உங்களுக்கு ஒரு கலையை போதித்தால் அது சக்கை தான், சாரு அங்க இல்ல. பிரம்மச்சரியம் போதிக்காது உங்களிடம் ஒருவர் ஒரு ஆன்மீகத்தை சொல்லி கொடுத்தால் அது வெறும் சக்கை, அதுல சாறு கரும்பில் உள்ள சாறு அங்க இல்ல. புரிஞ்சுதுங்களா? பிரம்மச்சரியம் போதிக்காது, பிரம்மச்சரியத்தில் நீங்க நிலைக்காது, நீங்க எந்த செயல்பாடுகள் செஞ்சாலும் அதுல உண்மையிலேயே நீங்க ஒரு முழுமையான விஷயம் உங்களுக்கு பயன்படக்கூடியதாக எந்த விஷயமும் நடக்காது. ஆச்சுங்களா? ஆழமா புரிஞ்சுக்கோங்க, பிரம்மச்சரியத்துல உறுதியா வாங்க. ஆச்சுங்களா? இப்ப நம்ம கிட்டத்தட்ட எவ்வளவு நாள் கடந்து வந்துட்டோம், 30 நாள் கிட்ட வந்தாச்சு. இது டக்குன்னு கண்ண மூடி முடிக்கிறதுக்குள்ள மறுக்க ஒரு 30 நாள் போயிடும். ஆச்சுங்களா? ஆனா நம்ம அந்த 30 நாளும் பிரம்மச்சரியத்துல நிலைப்போமா? நம்ம பேச்ச நம்ம கேட்கணும், நம்ம சொல்றத நம்ம கேட்கணும், அப்புறம் அடுத்தவங்களுக்கு போய் அட்வைஸ் பண்ணலாம். சகோதரர்கள், எனக்கு அதாவது காமெடியா இருக்கும், ஒரு சில சகோதரர்கள்லாம் வந்து ஒரு நாள் கூட பிரம்மச்சரியத்தில் நிலைக்க முடியாது, அவங்க பேச்சு அவங்களே கேட்க மாட்டாங்க. ஆனா கீழே வந்து நம்முடைய பிரம்மச்சரியத்தில் இருக்கும் சகோதரர்களையும் இந்த பாதையை பற்றி தவறாகவும் கேலியாகவும் எல்லாம் பேசிட்டு இருப்பான். எப்ப உன்னோட பேச்ச நீயே கேட்க மாட்ட, நீ வந்து இங்க கமெண்ட் போட்டு என்ன பண்ணப்ப? இது சாதாரண விஷயம். ஆனா இது மாதிரி வெளி உலகத்தில் இருக்கும் மனிதர்கள் பேச்சுக்கள் எதுவுமே நம் காது கொடுத்து கேட்கிற லெவல்ல அவங்க தகுதியானவர்களா இல்லை. ஏன்னா அவங்களுடைய சுயத்துல அவங்களே நிலைக்கல. அப்போ நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், நம்ம நிலைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா வெளியில இருக்கும் போலி விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், வெட்ட வெளிச்சம் ஆயிரும். நம் சகோதரர் எப்படி தன்னை அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு அருமையா ஒரு விளக்கம் இருந்து அந்த மாதிரி புரிதல் வர ஆரம்பிச்சிடும், பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சிடும், நன்மை தீமைகளை பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சிடும், ஒரு தெளிவு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே, நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் பேசலாம், ஆனா உங்களுக்கும் கடமை, தொழில், வேலை எவ்வளவோ இருக்கும். ஸோ அதையெல்லாம் பாருங்க, தொடர்ந்து மன உறுதியோடு நம்ம கடந்து போகலாம். அன்பான சகோதரர்களே, நம்ம வந்து கார்த்திகை தீபத்தன்று மீட் பண்ண போறோம், அதுவரையில் உறுதியா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது 144 நாள் நம்ம உறுதியா கடக்கணும். அது மட்டும் இல்லாது நம் சகோதரர்களுக்காக நம்ம பல்வேறு விஷயங்களை தயார் பண்ணிட்டு இருக்கோம், நான் கூடிய விரைவில் எல்லாத்தையுமே அறிவிக்க போறேன். ஸோ உறுதியா வாங்க, தொடர்ந்து பயணிக்கலாம். உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா celibacy@gmail.com தொடர்பு கொள்ளுங்க. நிறைய உங்கள் அனுபவங்கள் இருந்தாலும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நம் சகோதரர்கள் ஏற்கனவே அனுப்பிய அனுபவங்கள் இன்னுமே பெண்டிங்ல இருக்கு, அதையெல்லாம் நம்ம அடுத்தடுத்த நாள்ல நம்ம எடுத்து பார்க்க போறோம். தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன்.